வணக்கம். கலாம் செய்திகள், வாசிப்பது சதீஷ்குமார். இன்று காலை தரணி சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை கண்டித்து விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடத்தினர். அது சமயம் வட்டாட்சியர் ஜெயவேல் அவர்கள் தரணி சர்க்கரை ஆலை நிர்வாகத்தை அழைத்து விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் கரைப்பூண்டி தரணி சர்க்கரை ஆலை நிர்வாகம் கரும்பு நிலுவைத் தொகை வழங்காதது குறித்து போளூர் வட்டாட்சியர் ஜெயவேல் தலைமையில் காலை 10 மணி அளவில் அமைதி பேச்சுவார்த்தையில் கீழ்கண்டவாறு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. கரும்பு நிலுவைத் தொகையை வருகின்ற பொங்கல் திருநாளுக்கு முன் தரணி சர்க்கரை ஆலை நிர்வாகம் வழங்க வேண்டும், இல்லையெனில் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு செல்வோம் என விவசாயிகள் சார்பாக விவசாய சங்க மாவட்ட தலைவர் தெரிவித்தார். தரணி சர்க்கரை ஆலை நிர்வாகத்தின் சார்பாக தற்போது பணம் இருப்பு இல்லாத காரணத்தால் இம்மாதம் ஜனவரிக்குள் தருகிறோம் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நிர்வாகம் நிலுவைத் தொகையை வழங்கிய பின் அறுவடை செய்கிறோம் என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக கீழ்கண்டவாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. ஜனவரி 2020